இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் அனுசரணையாளர் கலந்துரையாடல் பகுதியோடு. இன்று மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இந்த கலந்துரையாடல் பகுதி அமையவிருக்கின்றது. இன்று நாங்கள் பேசவிருக்கும் விடயம் இதுவாகத்தான் இருக்கின்றது. சீடர் திட்டத்தின் மூலம் செயல்படும் நீரும் நெருப்பும் மத்தியஸ்த வேலை திட்டம், அது என்ன அந்த வேலை திட்டம் எதுவாக இருக்கின்றது, அது தொடர்பான பல தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கப் போகின்றோம். அது பற்றிய ஒரு தெளிவுபடுத்தலை தான் நீரும் நெருப்பும் மத்தியஸ்த வேலை திட்டம். சீடர் திட்டத்தின் பிரதான அனுசரணையாளர்களாக ஐரோப்பிய யூனியன் ஆகின்றது. இதை இந்த செயற்திட்டத்தை வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் மற்றும் ஆசிய மன்றங்கள் தான் முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே இது என்ன செயற்திட்டம், இதனூடாக எவ்வாறான விடயங்கள் மக்கள் எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை தான் இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் நீதி அமைச்சின் மத்தியஸ்த பயிற்சி அதிகாரி வேதமுத்து சவரி நாயகம் ஐயா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கூறியது போல இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக முதலில் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் வழங்க வேண்டும். அதாவது இலங்கையின் தேசிய மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் என்றால் என்ன, அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதன் வரலாற்றை எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் சிறுபிணக்குகளை மக்கள் தீர்த்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இது 1988 72 இலக்க மத்திய சபைகள் சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 1990 இது ஜூலை மாதம் 18 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 33 இது எந்த தொய்வின்றி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. நீங்கள் கூறும்போது இந்த பிணக்குகளை முறையீடு செய்யலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான பிணக்குகளை இந்த மத்திய சபையில் நாங்கள் முறையீடு செய்யலாம், அது தொடர்பாக சொல்ல முடியுமா? அதாவது இந்த செயல்முறையானது இரண்டு முறையிலே இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒன்று 1988 இலக்க சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சன சமூக மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம், பொதுவாக சமூக மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் என்று நாங்கள் இதனை அழைக்கின்றோம். அடுத்ததாக 2003 21 இலக்க விசேட வகுதிகளை சார்ந்த பிணக்கள் சார்ந்த மத்திய சபைகள் சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசேட காணி மத்திய சபைகள் தற்பொழுது உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே இந்த சன சமூக மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லப்படுகின்ற சமூக மத்திய திட்டங்களிலே நாங்கள் 4 பிணக்குகளை நாங்கள் ஆற்றுப்படுத்துகை செய்யலாம், அது கட்டாயமானது. அப்படி அந்த மத்திய சபைகளை நாங்கள் ஆற்றுப்படுத்துகின்ற பொழுது அதனை நாங்கள் அங்கு மத்திய சபைகளில் தான் அதனை கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்றங்களை அதை வழக்காக தாக்கல் செய்ய முடியாது. மத்திய சபைகளுக்கு வந்து அங்கு தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டு கொண்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு இதனை நீதிமன்றங்களில் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொண்டால் 500,000 குறைவான பெறுமதி, 500,000 குறைவான சொத்து அல்லது கடன் சேதையீடு கோரிக்கை தொடர்பான பிணக்குகளை நாங்கள் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு தான் ஆற்றுப்படுத்த வேண்டும். அங்கு தான் கலந்துரையாடப்படல் வேண்டும். அங்கு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த விடயம் அங்கு நிறைவு பெறும். இல்லாவிட்டால் மாத்திரம்தான் நீதிமன்றம் அது வழக்காக தாக்கல் செய்து அதனை செயற்படுத்த முடியும். அடுத்ததாக நாங்கள் அந்த மத்திய சபைகளுக்கு நாங்கள் பொதுவாக பிணக்குகளைத்தான் ஆற்றுப்படுத்துவோம். அந்த பிணக்கு என்ற சொல்லிலே தவறும் இருக்கின்றது, சிவில் பிணக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த தவறுகள் என்று சொல்வதை நாங்கள் குற்றவியல் சட்டமுறை கோவையிலே இணக்கப்படுத்தக்கூடிய தவறுகள் என்று காணப்படுகின்றன. அதில் 23 தவறுகள் கட்டாயம் மத்தியஸ்த சபையில் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி முடியாவிட்டால் மாத்திரமே நாங்கள் அதனை நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். அடுத்ததாக சிவில் பிணக்குகள், அது மத்திய சபையிலே 3 மட்ட வினையிலே காணப்படுகின்றன. அவைகளும் கட்டாயம், அது சிவில் பிணக்குகள் என்றால் இப்போ குடும்ப தகராறுகள் இருக்கின்றன, காணி சம்பந்தப்பட்ட பிணக்குகள் இருக்கின்றன, அடுத்து பண கொடுக்கல் வாங்கல், சொத்து சம்பந்தப்பட்ட பிணக்குகள், இவை அனைத்தும் மத்திய சபையில் தான் கலந்துரையாடப்படல் வேண்டும். அப்படி கலந்துரையாடப்படி முடிக்கு வர முடியாவிட்டால் மட்டும்தான் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்காக தாக்கல் செய்ய முடியும். அடுத்ததாக களவு என்பது பொதுவாக எங்களுக்கு நீதிமன்றங்களில் தான் பொதுவாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் 2011 ஏற்பட்ட சட்ட திருத்தம் சிறுவர் செய்த களவாக இருந்தால் அதன் பெறுமதி 5,000 குறைவாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் மத்திய சபையில் தான் அதில் கலந்துரையாடல் வேண்டும்.
இந்த நாலு விடயங்களும் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும், அங்குதான் கலந்துரையாடப்பட வேண்டும். அதிலே ஒரு முடிவு வராவிட்டால் மாத்திரமே நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய முடியும். இத்தனை பிணக்குகளுக்கு நீங்கள் முறையீடு செய்யலாம், அதற்கான ஒரு தீர்வுகள் அங்கு வழங்கப்படும், அதை தாண்டும் பட்சத்தில் தான் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாரெல்லாம் இந்த பிணக்குகளை முறையீடு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு தோன்றலாம். யாரெல்லாம் உங்களை நாடலாம்? எந்த ஒரு பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நபரும் நான் மேற்கூறிய அந்த நாலு விடயங்களையும் நேரடியாக மத்திய சபைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது மத்திய சபைகளுக்கு விண்ணப்பிக்கின்ற முறை நான் அடுத்ததாக அறிவிக்கிறேன், தெளிவுபடுத்த முடியும். அடுத்து இது மூன்று முறையில் தான் இந்த பிணக்குகள் மத்திய சபைக்கு வருகின்றன. ஒன்று நீதிமன்றத்திலிருந்து, இன்னொன்று போலீஸ் நிலையங்களிலிருந்து, அடுத்து தனிப்பட்ட முறையில். முதல் கூறிய அனைத்து விடயங்களும் ஒரு நபர் விரும்பினால் அவர் நேரடியாக மத்திய சபைகளுக்கு அந்த பிணக்குகளை எடுத்து செல்லலாம். இப்படி ஒரு பிணக்கு வரும்போது மத்திய சபையின் செயல்முறைகள் எப்படி இருக்கும்? நீங்கள் கூறியது போல் அதை நான் கூறுகின்றேன் என்று முதல் கேள்வியில் சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான செயல்முறைகள் முன்னெடுக்கப்படுகின்றது? அந்த செயல்முறையை பற்றி நாங்கள் அதைக்கு முன் இது தனிப்பட்ட முறையில் எப்படி நாங்கள் பிரச்சனையை மக்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று கூறினால் மக்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஒருவர் தனக்கு ஏதாவது ஒரு பிணக்கு இன்னொருவருடன் ஏற்பட்டால் அதனை நேரடியாக அவருக்கு விண்ணப்பிக்க முடியும். உதாரணமாக நான் எனக்கு ஒரு பிணக்கு இன்னொருடன் ஏற்பட்டால் விண்ணப்பிக்கும் நான் முதல் தரப்பு என்று நாங்கள் அழைக்கின்றோம். என்னோட பிணக்கில் சம்பந்தப்பட்ட அடுத்த நபரை நாங்கள் இரண்டாம் தரப்பு என்று அழைக்கின்றோம். ஆகவே எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடன் நான் ஒரு வெற்றுத்தாளில் எனது பெயர் முகவரி என்பவற்றை தெளிவாக எழுதி எனது பிரச்சனை என்ன என்று மிக சுருக்கமாக எழுதி அடுத்த தரப்பினுடைய பெயரையும் முகவரையும் தெளிவாக எழுதி ஒரு 5 ரூபா முத்திரை ஒட்டி அதில் நாங்கள் அதனை செல்லுபடியாட்டதாக்க வேண்டும். அதனை நாங்கள் அடுத்து அந்த பிரதேச செயலக பிரிவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற மத்திய சபையின் தலைவரை அல்லது தவிசாளர் என்று நாங்கள் அழைக்கிறோம், அவருக்கு நாங்கள் நேரடியாக சென்று ஒப்படைக்கலாம் அல்லது அவருக்கு தபாலில் அதனை அனுப்பலாம். இந்த அவருடைய முகவரியை நாங்கள் பிரதேச செயலாளர் காரியங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இப்பொழுது முறைப்படுத்தப்பட்ட முறையொன்று இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் காரியாலயங்களில் இந்த முறைப்பாட்டு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டு பெட்டிக்கு அருகிலேயே படிவங்கள் இருக்கின்றன. இரண்டு மொழிகளிலும் அது அச்சிடப்பட்டுள்ளது. தாம் விரும்பிய மொழியிலே அந்த படிவத்தை நிரப்பி அந்த முறைப்பாட்டு பெட்டியில் இட முடியும். அந்த முறைப்பாட்டு பெட்டியில் இட்டவுடன் அதனை அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ள நீதி அமைச்சின் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அபிவிருத்தி உத்தியோகர்கள் உண்டு. அவர்கள் அதனை அந்த குறிப்பிட்ட மத்திய சபையின் தவிசாளருக்கு அதனை கொண்டு செல்வார். நிச்சயமாக அதுக்கடுத்து ஒரு முறைப்பாடு வந்தவுடன் மத்திய சபையின் செயல்முறைகள் எப்படி இருக்கும்? இப்பொழுது ஒரு விண்ணப்பம் கிடைத்தவுடன் தவிசாளர் அந்த இரண்டு தரப்பையும் குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு திகதியில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பொதுவாக மத்திய சபையில் ஒன்று கூடமிடம் பொது கட்டிடங்கள் அல்லது பாடசாலைகளாக இருக்கும். அது வார இறுதி நாட்கள் தான் கூடுதலாக நடைபெறும். அப்பொழுது அந்த இடத்துக்கு அந்த இரு தரப்பும் வருகை தந்தால் அந்த இரண்டு தரப்புகளும் அவர்கள் விரும்பிய 3 பேரை தெரிவு செய்ய வேண்டும். அதாவது பயிற்சி பெற்ற உதவி அளிக்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது தரப்புகள் தாங்கள் விரும்பிய நபர்களை தெரிவு செய்து 3 பேரை தெரிவு செய்வார்கள். 3 பேரை தெரிவு செய்தவுடன் அந்த குழுவைத்தான் நாங்கள் மத்தியஸ்த சபை என்கிறோம். அந்த சபை அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பொழுது இந்த பிணக்குதாரர்கள் விரும்பும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, அவர்கள் திருப்தி அடைகிற ஒரு முறையில் அவர்கள் உடன்படிக்கைக்கு வந்தால் அதுக்கு தேவையான உதவியைத்தான் அந்த 3ஆம் தரப்பாக இருக்கின்ற அந்த மத்திய சபை உறுப்பினர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இவர்கள் அப்படி உடன்பாட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் திருப்தி அடைந்தால் அவர்கள் வெற்றி பெற்ற முடிவை அடைவார்கள்.
நிச்சயமா இதில் எனக்கு என்ன நன்மை இருக்கின்றது? நீதிமன்றத்தை நாடாமல் மத்தியஸ்த சபையை நான் நாடுவதனால் எனக்கு என்ன நன்மை இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்கக்கூடும். இதற்கு எவ்வளவு செலவாகும், அடுத்தது எவ்வளவு காலமாகும், எவ்வாறு நான் நன்மைகளை இந்த முறைப்பாடுகளை செய்பவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள்? அதாவது இந்த நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டவுடன் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிப்பதற்கு ₹5 முத்திரை கட்டணம் மாத்திரமே அறவிடப்படும். அதாவது இந்த கடந்த 33 வருடங்களாக இந்த விதமாகத்தான் முத்திரை கட்டணம் அறவிடப்படுகின்றது. ஆகவே விண்ணப்பிப்பவர்கள் ₹5 முத்திரை மாத்திரம் தான் நீங்கள் அதுக்கு செலவழிக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் அந்த பிணக்கை கலந்துரையாட செல்வதற்கு செலவழிகின்ற போக்குவரத்து செலவு மட்டும்தான். அடுத்தது காலம் என்று எடுத்துக்கொண்டால் அதை நான் ஆரம்பத்தில் கூடிய அந்த தவறு என்று சொல்லப்படுகின்றது. 30 நாட்களுக்குள் ஏதோ ஒரு முடிவை எட்டுதல் வேண்டும். அதாவது சபை அந்த இரண்டு தரப்புகளும் மத்திய சபைக்கு வந்தவுடன் அந்த 3 பேரை கொண்ட குழு அமைக்கப்படும். அந்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அந்த பிணக்கு, நாங்கள் பொதுவாக மத்திய சபைக்கு வரதை நாங்கள் பிணக்கு என்கிறோம், அந்த தவறு 30 நாட்களுக்குள் ஏதோ ஒரு முடிவு எட்டப்படும். அதாவது ஒன்று அவர்கள் தீர்த்து கொள்ளலாம் அல்லது அதுக்கு மாறி நடக்கலாம். நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். குறைந்த செலவு என்ற ₹5 தனது ஒரு தனக்கான ஒரு தேவையை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் குறுகிய காலத்தில் ஒரு 30 நாட்களுக்குள் தங்களது தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இதை தாண்டும் பட்சத்தில் தான் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக 60 நாட்கள், அதாவது பிணக்கு என்றால் 60 நாட்கள் தேவைப்படும். அதாவது சபை அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்கள், அது சிவில் பிணக்குகள். அப்பொழுது மொத்தமாக 60 நாட்களுக்குள் தங்கள் பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். தங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் இந்த மத்தியஸ்த சபையை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விபரங்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். 0112-334-3233 0112-334-3233 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் முறைப்பாடுகளை வைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இது தொடர்பாக மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் முழுமையான விளக்கங்களை இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதனூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றேன். 0112-334-3233 0112-334-3233 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக. சனசமூக மத்தியஸ்த சபைகள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றது, இது தொடர்பாக அந்த நன்மையை பற்றி இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கூறினால் நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். விசேஷமாக இந்த மத்திய சபைகளில் நாங்கள் கலந்துரையாடன் மூலமாக மக்களுக்கு இரண்டு தரப்புகளுக்கும் தொடர்புகள் வலுப்பெறுகின்றன. அதுதான் மிக முக்கியமானதுங்க. நாங்கள் எதிர்பார்க்குற நன்மை, மிக மிக பெரிய நன்மை அதுதான். அதாவது அவர்களுடைய உறவுகள் சீர்குலையாது, சீர்படும், மேம்படும். அதனால்தான் மத்திய சபைகள் மிகவும் நல்லது என்று மக்கள் நினைக்கிறார்கள். வேறு முறைகளில் இரண்டு தரப்புகளுக்கும் உறவுகள் மேம்படுத்துகின்ற வாய்ப்புகளே கிடையாது. அடுத்தது இங்கு பேசப்படுகின்ற, அதாவது கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் அல்லது வெளிப்படுத்தல்கள் எதுவுமே நீதிமன்றத்தில் சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மிக மிக முக்கியம். அப்போது தங்களுடைய மனம் திறந்து அவர்களால் அந்த பிணக்கை கலந்துரையாடுறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. இன்னொரு விடயம் கூறியிருந்தீர்கள், இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு இருக்கின்றது, எவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுகின்றது, அதை பற்றி சொல்ல முடியும்? அதாவது இங்கு நாங்கள் ஆலோசனை வழங்குவது இல்லை. பொதுவாக இங்கு குடும்ப பிரச்சனைகள் அன்றாடம் ஏற்படுகின்ற குடும்பங்களில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அடுத்தது அயலவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற எந்த ஒரு பிணக்காயினும் இங்கு கலந்துரையாடல் சந்தர்ப்பங்கள் உண்டு. நிச்சயமாக. அதே போல சனசமூக மத்தியஸ்த சபைகள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றது? இலங்கையிலே எல்லா மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்துகின்ற வகையிலே 329 பிரதி செயலாளர் பிரிவுகளிலே இந்த மத்திய சபைகள் குழாமல், அது சமூக மத்திய சபைகள் குழாமல், எந்த ஒரு கிராமத்தில் உள்ளவர்களும் இந்த தங்களுடைய பிணக்கொண்டு ஏற்பட்டவுடன் அவர்கள் பிரதி செயலக பிரிவில் உள்ள மத்திய தவிசாளருக்கு அவர்கள் அதனை விண்ணப்பிக்கலாம்.
நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அங்கு நிறைய படித்தவர்கள் பதவி உயர்ந்தவர்கள் அங்கு இருப்பார்கள், அவர்களை நாங்களே தேர்ந்தெடுக்கலாம் என்று. எப்படியான அங்கத்தவர்கள் இந்த சபையில் இருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்பாக கூற முடியுமா? அதாவது இந்த சபை நாங்கள் மத்திய சபைகள் குழாம் என்று அழைக்கின்றோம். அது அதாவது ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு நியமிக்க பயிற்சி அளித்து நியமிக்கப்பட்டுள்ள அவர்களை நாங்கள் மத்திய சபை குழாத்தின் உறுப்பினர்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். அவை இந்த மத்திய சபை குழாத்தின் உறுப்பினர்களாவதற்கு அவர்கள் அந்த வெளிப்படையான அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க முடியாது. அடுத்தது அவர்களுடைய வயது 35 தாண்டியிருக்க வேண்டும். அடுத்தது அவர்கள் காபோது சாதாரண தரத்திலே சித்தி எழுதியிருக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமானது, அந்த பிரதேச செயலக பிரிவுள்ள மக்களால் அவர்கள் நன்னடத்தை உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படி நீங்கள் நேர்முக பரீட்சையின் ஊடாக தெரிவு செய்வீர்களா, அல்லது எப்படியான முறை இதற்கு? இந்த மத்திய சபை குழாத்தினுடைய பதவிகாலம் 3 வருடங்களுக்குரியது. அந்த 3 வருடங்கள் நிறைவு பெற்றதும் மத்திய சபைகள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை விடுக்கும். மத்தியஸ்த சபை ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை விடுத்ததும் மக்கள் அல்ல, அந்த பிரதேச செயலக பிரிவில் உள்ள அரச நிறுவனங்களின் உயரதிகாரிகள் அல்லது ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் அல்லது சமய ஸ்தலங்களின் தலைவர்கள், அடுத்தது அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயலாளர்கள் பெயர் குறித்த நியமனம் செய்ய மிக முக்கியமானது. எனக்கு மத்திய சபைக்கு ஒரு நபராக விண்ணப்பிக்க முடியாது, வேறு ஒருவர் பரிந்துரை செய்ய வேண்டும். அதற்குத்தான் மேற்கூறப்பட்ட அந்த அனைத்து தகுதிகளும் உள்ளவராக இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். அந்த தகுதி எனக்கு இருக்குமாக இருந்தால் கூட நான் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க முடியாது, வேறொருவர் பரிந்துரை செய்ய வேண்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பிரதேசத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் நீங்கள் பரிந்துரை செய்வதனூடாக அவர்களையும் மத்தியஸ்தர்களாக மாற்ற முடியும் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். இலங்கையின் மத்தியஸ்த சபைகளில் ஆணைக்குழுவின் பகிர்வாகம் எப்படி இருக்கின்றது? அதாவது மத்திய சபைகள் ஆணைக்குழுவானது 1988 72 இலக்க சட்டத்தின் அடிப்படையிலே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு. தற்பொழுது ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் 3 அதில் இருக்கிறார்கள். மொத்தமாக 5 பேர் அந்த ஆணைக்குழுவில் அங்கம் வகிப்பார்கள். இவர்கள்தான் அந்த இலங்கையில் உள்ள அனைத்து மத்தியர்களின் நியமனம், அவர்களுடைய பதவி நீக்கம், ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் அவர்கள் இந்த சட்டத்துக்கு அமைவாக செயற்படுகிறார்களா என்று கண்காணித்தல் மேற்பார்வை செயல் அனைத்தையும் செய்கின்றது. இலங்கை மத்தியஸ்த சபை ஆணைக்குழு எங்கு அமைந்திருக்கின்றது? அது கொழும்பு 10 5 மாடி சங்கராஜ மாவத்து என்ற இடத்துல அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மத்தியஸ்த சபை அல்லது இணக்க சபை என்ற 2 பெயர்களில் அடையாளப்படுத்தப்படுகின்றது, இதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? இதனை நாங்கள் இணக்க சபை என்று கூறுவதில்லை. இணக்க சபை என்பது 1958 10 இலக்க சட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அது 1978 புதிய அரசியல் திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது. தற்பொழுது அது நடைமுறையில் இல்லை. இப்பொழுது உள்ளது மத்தியஸ்த சபை என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் அந்த பெயரைத்தான் நாங்கள் உச்சரிக்க வேண்டும். இணக்க சபை என்று ஒன்று இலங்கையிலே தற்பொழுது நடைமுறையில் இல்லை. அது 44 வருடங்களுக்கு முன் இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அதே போல மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தலாம், எவ்வாறான முறைப்பாடுகளை நாங்கள் முறையீடு செய்யலாம், எங்கு முறையீடு செய்யலாம் என்பது தொடர்பாக. இந்த முறைப்பாடுகள் ஒவ்வொருவரும் நான் மேற்கூறப்பட்ட அந்த 4 விடயங்களையும் தனிப்பட்ட முறையிலே மக்களுக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அப்போ நான் கூறுவது அந்த அன்றாட நடக்கின்ற எந்த ஒரு பிணக்காயினும் தவறாயினும் அவர்கள் தாங்கள் விரும்பினால் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதற்கான ஏற்பாடுகளைத்தான் சட்டம் செய்திருக்கின்றது. அதாவது ஏதோ ஒரு முறையிலே மத்திய சபைகளிலிருந்து ஒருவருக்கு ஒரு அழைப்பு கடிதம் வந்திருந்தால் கட்டாயம் அவர்கள் அந்த மத்தியஸ்த சபையிலே கலந்துரையாடலுக்கு செல்லுதல் மிக முக்கியம். அதற்கான காரணம் சட்டம் அப்படித்தான் ஏற்பாடு செய்கின்றது. அந்த அனைத்து பிணக்குகளும் மத்திய சபை மூலமாகத்தான் இணக்கப்படுத்த வேண்டும் என்றுதான் கருதுகிறது. அதனால தான் சந்தர்ப்பத்தை அந்த நீதி அமைச்சு வழங்கியுள்ளது. எனவே மக்கள் அதனை புறக்கணியாமல் அதற்கான காரணத்தை நாங்கள் கூறினால்
கலந்துரையாடப்படுகின்ற அதாவது மத்திய சபைகளுக்கு பிணக்குதாரர்கள் வந்து அத்தரப்புகள் வந்து ரெண்டு தரப்பும் வருகை தந்து கலந்துரையாடப்பட்ட பிணக்குகளில் 70% இணக்கத்துக்கு வருகின்றன. அதன் மூலமாக அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஏனெனில் அங்கு அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்கள் சுய நிர்ணயம், அதாவது அவர்களாக எடுத்த முடிவுகளாகும். எந்த ஒரு காரணம் கொண்டும் மத்திய சபை உறுப்பினர்களா, அதாவது மத்திய சபை என்று சொல்லப்படும் மூவரால் எந்த ஒரு தீர்வையும் திணிக்க மாட்டார்கள். இந்த மத்தியஸ்த சபையினூடாக பயன்பெறும் மக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கின்றது? இது தொடர்பான முழுமையான விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கின்றது? அப்படி ஒரு சபை இருக்கின்றது, இதை அணுகலாம், இதில் முறைப்பாடு செய்வதனூடாக எனது பிரச்சனையை குறுகிய காலத்தில் தீர்த்து கொள்ளலாம், அதுவும் 5 ரூபாயில் தீர்த்து கொள்ளலாம் என்ற அந்த தெளிவு மக்களிடம் இருக்கின்றதா? அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்? அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது இதன் மூலமாக மக்கள் இந்த அறிவுறுத்தலை பெற்றுக்கொண்டு அவர்கள் இதன் பயனை அடைய வேண்டும். தற்பொழுது அந்த தனிப்பட்ட முறையிலே விண்ணப்பிக்கிற எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது, 5% என்று நாங்கள் கூறலாம். இதனை நாங்கள் மேம்படுத்தி கொண்டால் மக்கள் செலவு குறைந்த விதத்தில் தங்கள் பிணக்குகளை தீர்த்து கொண்டு நிம்மதியாக வாழும் சந்தர்ப்பம் கிடைக்கும். நிச்சயமாக பார்த்து கொண்டு இருக்கும் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை, சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சரியான இடமாக, ஒரு நல்ல அறிவூட்டலோடு இருக்கக்கூடியவர்களிடம் உங்கள் பிரச்சனையை சொல்லும்போது உங்களுக்கான தீர்வுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக நீங்கள் அணுகுமுறை கூட மிக இலகுவாக இருப்பதனால் நிச்சயமாக குறுகிய காலத்தில் உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 0123-4-3-3-4 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அதே கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். காரணம், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதற்காக. எவ்வாறான முறைப்பாடுகள், எதற்கெல்லாம் நான் வந்து உங்களிடம் முறைப்பாடு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம், எவ்வாறான முறைப்பாடுகள் என்பதை மீண்டும் தெளிவாக விளக்கப்படுத்தலாம். அதாவது அந்த பிரதேச செயலக பிரிவில், அதாவது பிரதேச செயலக பிரிவுக்கான பிணக்குகளைத்தான் நாங்கள் மத்திய சபைகளுக்கு ஆற்றுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மத்திய சபைகளும் பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு எந்த சிக்கலும் வருவதற்கான வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பிரதேச செயலக பிரிவிலே ஏற்படுகின்ற எந்த ஒரு பிணக்காயினும் தவறாயினும் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஒப்பந்தங்கள், அடுத்து குடும்ப தகராறுகள், அடுத்தது காணி சம்பந்தப்பட்ட பிணக்குகள், அடுத்தது உடன்படிக்கை தொடர்பான பிணக்குகள், அடுத்தது பணக் கொடுக்கல் வாங்கல்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பெறுமதி பற்றி மக்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நீதிமன்றத்துக்குத்தான் 5 லட்சத்து குறைவான பிணக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மக்களுக்கு கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்களுக்கும் அந்த இரண்டு தரப்பும் விரும்பினால் சென்று அந்த விண்ணப்பிக்கலாம், கலந்துரையாடலாம், முடிவுக்கு வரலாம். காணி தொடர்பான பிரச்சனைகள் என்று சொல்லும்போது எவ்வாறான பிரச்சனைகளாக இருக்கலாம்? அதாவது காணி தொடர்பான பிணக்குகள் தனிப்பட்ட தனியார் காணிகளுக்கான விண்ணப்பங்களையும் நீங்கள் செய்ய முடியும். அரச காணிகளுக்கான விண்ணப்பங்களையும் செய்யப்படும். அதாவது விசேட காணி மத்திய சபை அமைக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த ரெண்டு வகையான பிணக்குகளையும் கையாள்வதற்கு. இங்கே சாதாரண சமூக மத்திய சபைகளிலே நாங்கள் அரச காணிகளை கலந்துரையாடல் முடியாது. இங்கே விசேட காணி மத்திய சபைகளிலே கட்டாயம் நாங்கள் அரச காணிகள் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் இருந்தால், அதுவும் 10 லட்சத்து குறைவான பெறுமதி கொண்ட பிணக்காக இருந்தால் கட்டாயம் நாங்கள் மத்திய சபையில் கலந்துரையாடல் வேண்டும். அப்படி எங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதி கொண்ட காணியாயிருந்தும் நாங்கள் மத்திய சபையிலே விரும்பினால் ரெண்டு தரப்பும் கலந்துரையாடலாம். அதே போல் எதிர்காலத்திலே நிதி தொடர்பான பிணக்குகளை கையாளுவதற்கான விசேட மத்திய சபைகளை 6 மாவட்டங்களில் உருவாக்க நீதி அமைச்சான தீர்மானித்துள்ளது, நடைமுறைப்படுத்தப்படும். ஆகவே இதுலேயும் அந்த 10 லட்சத்துக்கு குறைவான பிணக்குகள் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு, விசேட நிதி மத்திய சபைகளுக்கு வர வேண்டும். அதுக்கு மேற்பட்டவையும் கலந்துரையாடப்படலாம் என்று இருக்கின்றது. இந்த விசேட மத்திய சபைகள் மத்திய மாவட்ட செயலக பிரிவுகள் தான் அமைக்கப்பட்டுள்ளன.
நிச்சயமாக இன்று நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக, நீரும் நெருப்பும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சீடர் திட்டத்தின் மூலம் செயற்படும் நீரும் நெருப்பும் மஸ்தியத்த வேலை திட்டம் பற்றிய ஒரு தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி இந்த கலந்துரையாடல் பகுதி அமைந்திருந்தது. சீடர் திட்டத்திற்கு பிரதான ஆலோசனையை வழங்குகின்றார்கள் ஐரோப்பிய யூனியன் என்பதையும், இந்த செயற்திட்டம் பிரிட்டிஷ் கவுன்சில் மற்றும் ஆசிய மன்றத்தின் மூலமாக நடைபெறுகின்றது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல உங்களுக்காக இந்த திட்டம் தொடர்பாக அல்லது உங்கள் பிணக்குகளை நீங்கள் முறையீடு செய்வதற்கு எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். மேலதிக விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112334324 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மிக சிறப்பாக தெளிவான விளக்கத்தை எங்களுக்காக வழங்கியிருந்தார் நீதி அமைச்சின் மத்தியஸ்த பயிற்சி அதிகாரி வேதமுத்து சவரிநாயகம் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. நன்றி. நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு ஒரு பயனுள்ள கலந்துரையாடல் பகுதியாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதனூடாக பல தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது. பாடலை திறந்து மற்றும் ஒரு கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது.